உனக்கு எத்தனை நேரம்தான் ஜாமீன் கொடுக்குறது போயாங்கிட்டு நீதிமன்றம் அதிரடி அதாவது ஒரு கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் இருக்கா இல்லையா கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஊழல் வந்து மாட்டிக்கிட்டாரு மாத்தி மாத்தி ஜாமீன் ட்ரை பண்ண வேண்டியது அப்புறம் மக்க மக்களையும் இந்த அதிகாரியெல்லாம் வந்து திட்ட வேண்டியது இத்தனை முறை போட்டாங்களே என்ன பண்ண முடிஞ்சுது ஒண்ணும் இல்லை ஒரு பார்த்தா போர் அடிக்குது அப்படின்னாரு சிபிஐ வந்து செக்அப் பண்ற வந்து இவருக்கு போர் அடிக்குதாமா அப்படி வந்து கேவலப்படுத்தினாரு அப்பேற்பட்ட இந்த நபர் வந்து இப்ப மாட்டிக்கிட்டாரு எங்க மாட்டினாரு சமீபத்துல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சைனாக்காரனுக்கு வந்து விசா வாங்கி கொடுத்தது சம்பந்தமா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து முறைகேடு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வழக்கு பதிவாயிருச்சு இல்ல நாம கேட்கறோம் தொற்று இடத்துல எல்லாம் தொழில் இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு பணமே இல்லைங்கிறாங்க அப்புறம் ஏன் இந்த பணம் வெறி அத தீராத பேராசை இருந்தா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த மாதிரிலாம் கவுர வேண்டி வரும் பேராசை இருந்தா அப்புறம் இப்படி வாழையடி வாழையாக வாரிசுகள் தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம் மக்கள் பணத்தை பூரா ஏப்பா விடுவோம்னா அப்புறம் அதுக்குரிய வர வரக்கூடிய விளைவுகளையும் வந்து அனுபவிச்சுட்டு ஆகணும் அவர் கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சு அவருக்கு இந்த பணம் அவருக்கு அப்பா சேர்த்து வச்சு அவருக்கு இருந்த இந்த பணம் நல்ல யோசனை என்ன சொல்லுவாங்க நாள் இருக்கட்டும் உலக நாடுகள் பூராமா வந்து சொத்து வச்சிருப்பா அவர் மனுஷன் அப்போ அவ்வளோ சொத்து இருக்குல்ல அது பத்தாவதுன்னு இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு காசைப்பட்டு இப்போ அவளை போய் மாட்டிக்கிட்டாப்ல பரவாயில்ல இது ஒரு நல்ல தான் பெரிய அளவில் வந்து பெரிய மலையே வந்து சிறு துரும்புதான் சாய்க்குதுங்கிற மாதிரி பெரிய மிகப்பெரிய பணக்காரனாக இருந்த கார்த்திக் சிதம்பரத்தோட பணத்தை வந்து ஒரு சின்ன ஐம்பது லட்சம் ரூபாய் காலி பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரத்தோட நிலைமை வேற ஒன்றுமே இல்லை நேற்று வந்து ஜாமீன் குழந்தை இருந்த மனு வந்து தள்ளுபடி போட்டாங்க போப்பா அடிக்கடி எங்களுக்கு வேலை இருக்கு போய் வேலையை பாரு வந்து இங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காது எத்தனை மனதான் அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நாசுக்கா மண்டையில் கொட்டாம கொட்டி வெளியே அனுச்சி விட்டாங்க இந்த கார்த்திக் சிதம்பரத்தை போட்டும் அவர் கொஞ்ச வந்து துள்ள இருந்து வரட்டும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினார் பேசினே பேசிக்க எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன பண்ண முடியும் நன்றி உறவுகளே